வணக்கம். நிறைய வசியங்களின் செயல்முறையையும் பக்குவத்தையும் பலன்களையும் சித்தர் பெருமக்கள் சொல்லியிருந்தாலும் நமது புலிப்பாணியார் ஆண்களை வசியப்படுத்த வேண்டிய வசிய மையை அழகாக பெண்கள் மட்டுமே பயன்படுத்துகிற விதத்தில் நெற்றியலிடும் பொட்டாக திலகமாக வைத்து இணை பிரியாமல் நல்ல வாழ்வு வாழ்வதற்கும் அன்போடு இல்லறம் ஆயுளுக்கும் வளமாக இருப்பதற்குமான ஒன்றாகவே இந்த வசியமை பக்குவத்தை சொல்லித் தருகிறார் என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். புருஷ வசியத்தை புரிதலோடு செய்து வாழ்வை இன்பமாக வாழ வேண்டி சொல்லி வைத்த புருஷ வசியத்தை பார்ப்போமா? மயங்குவார் புருஷரெல்லாம் வசியமாவார், மைந்தனே ஊமத்தை பொன்னாங்கண்ணி, தியங்குவார் செம்முள்ளி சிவந்த கஞ்சா, திறமான செங்குவளை பொன்னாவாரை, கயங்குவார் புழுகு ரச மையோடு, கரிய கோரோசனை புல்லாமணக்கு, வயங்குமிம் மூலிகை எல்லாம் சாறு வாங்கி, வளமாக சரக்கெல்லாம் விராக நன்றே. மயங்குவார் புருஷரெல்லாம் வசியமாவார். முதலைய ஆண்களெல்லாம் வசியமாவார்னு உறுதியா சொல்லிட்டு மூலிகைகளும் கூட சேர்க்கிற பொருட்களையும் சொல்றார். முதல்ல ஊமத்தை, ஊமத்தன் செடியையும் பொன்னாங்கண்ணி கீரையோட இலையையும் செம்முள்ளியோட இலையையும், அதாவது வஜ்ரதந்தின்னு சொல்ற செம்முள்ளி தண்டு கடினமா இருக்கும். இத பல்லு துளக்கிறதுக்கும் கூட இந்த தண்டை எடுத்து உபயோகிக்கிறது உண்டு. அடுத்து சிவந்த தண்டங்கீரையத்தான் சிவந்த கஞ்சான்னு சொல்லியிருக்கணும். அடுத்ததா செங்குவளை, இதை குவளைப்பூ செடியின்னும் அல்லிப்பூ செடியின்னும் சொல்றதுண்டு. செங்குவளை செடியையும் பொன்னாவரையோட இலையையும் எடுத்துட்டு அடுத்ததா புணுகு சவ்வாது கோரோசனையையும் புல்லாமணக்கு செடியையும். இந்த புல்லாமணக்கு செடிய வசியம் பண்றதற்கு இதை உபயோகிச்சாலும் பல நோய்களுக்கும் மருந்தாகவே பயன்படுகிறது. புல்லு மாதிரியே இருக்கும், அதோட நுனியில காய் ஆமணக்கு விதைய மாதிரியே இருக்கும், அதனாலதான் இத புல்லாமணக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆற்றங்கரைகள்லையும் நீரோடை கரிகளும் கூட காணப்படும் இந்த புல்லாமணக்கு செடியையும் இந்த மூலிகைகளை எல்லாம் எடுத்து இடிச்சு சாறு எடுத்துட்டு மேலே சொன்ன புணுகு சவ்வாது கோரோசனை இதையெல்லாம் ஒரு விராக நிலைக்கு தனித்தனியே எடுத்துட்டு, விராக நிலைனா 4 கிராம் அளவுக்கு, புணுகு 4 கிராம், சவ்வாது 4 கிராம், கோரோசனை 4 கிராம் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துட்டு, ஒன்றான மூலி சென்னாயுருவி மூலம் உத்தமனே வகை வகைக்கு வீராகன் சாறு, பன்றான குழியம்மி தண்ணிலிட்டு பண்பாக மை போலே அரைக்கும் போது, கன்றான கொம்புத்தேன் காரா வெண்ணெய் கருவென்ற சிற்றண்ட முடைத்து விட்டு, நன்றான சிமிழதனில் எடுத்து வைத்து நாயகியால் திலகமிட வசியமாமே. ஒன்றான சென்னாயுருவி மூலம், அதாவது நாயுருவி செடியோட வேறு காடுகள்லையும் வயக்காட்டு ஓரத்திலையும் 1 அடி 1.5 அடி உயரத்திற்கு வளர்ந்திருக்கிற நாயுருவி செடியோட வேரையும் விராகன் 4 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும்னோ, மேல சொல்ல மூலிகையெல்லாம் அரைச்சு தனித்தனியே
நாலு நாலு கிராம் அளவுக்கு சாரி எடுத்து வச்சதோட எடுத்து கூடவே புணுகு சவ்வாது கோரோசனை எல்லாம் பொடியாக்கிட்டு குழியம்மியில அதாவது உரல்ல போட்டு மையா அரைக்கணும்னு அப்படி மையா அரைச்சிட்டு இருக்கிறப்பவே நல்ல தேனா நல்ல கொம்பு தேனா பார்த்து அதுலயும் ஒரு தேக்கரண்டி அளவுக்கும் பசு வெண்ணெய் அதுவும் ஒரு தேக்கரண்டி அளவுக்கும் விட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கும்போது கருவென்ற சிற்றண்டம் உடைத்து விட்டு கருவென்ற சிற்றண்டம்னதும் முட்டையை எடுத்து உடைச்சி விட்டுட்டுன்னு எடுத்துக்காம சிறிய கறித்துண்டம் அதாவது அடுப்பு கறியோட துண்டை உடைச்சு அந்த மூலிகையோட சாறு புணுகு சவ்வாது கோரோசனையோட தேனும் வெண்ணையும் போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கிறப்போவே ஆட்டிக்கிட்டு இருக்கிற உரலையே இந்த அடுப்பு கறியோட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து திலகம் வைக்கிற மை பதத்துக்கு மையா வர்றபோது எடுத்து ஒரு சிம்ல வச்சுட்டு தினமும் எடுத்து நெத்தியில வச்சுக்கிட்டா வசியம் ஆகும் அப்படிங்கிறாரு. அடுத்ததா வசியம் அப்பா புருஷர் எல்லாம் மயங்குவார்கள் வளமாக கேட்டதெல்லாம் மீவார் பாரு உசிதமாய் சேர்ந்தோர்கள் பிரியார் பாரு உத்தமனே அவள் வாசல் காத்து நிற்பான் அதிசயமாய் கண்டாக்கால் மயங்குவானே அழுது நிற்பான் சினுங்குவான் ஐயோவென்பான் இசிதமாயிருந்த பெண்ணும் ரதியேயாகும் இமை கண்டால் மோகிப்பான் கண்டுபாரே. வசியமப்பா புருஷரெல்லாம் மயங்குவார்கள் வளமாக கேட்டதெல்லாம் கொடுப்பார்களாம். அதாவது ஊமத்தஞ்செடி பொன்னாங்கண்ணி செம்முள்ளி சிவந்த தண்டங்கீரை செங்குவளை பொன்னாவாரை நாயுருவி வேறு இதெல்லாம் எடுத்து அரைச்சு எடுத்த சாரோட புணுகு சவ்வாது கோரோசனை புல்லாமணக்கு செடியையும் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு கூடவே தேனு பசு வெண்ணையும் விட்டு அடுப்பு கறியையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சு மை போல எடுத்து தினமும் நெற்றியில வச்சுக்கிட்டா அந்த மையை வசியம் பண்ணி அந்த வசியத்தால புருஷரெல்லாம் மயங்குவார்கள்னு வளமாக எதை கேட்டாலும் கொடுப்பார்கள்னு அன்பால கூடி வாழ்கிறவர்களும் ஊர் கூடி மனமுடிச்சு வாழ்கிறவர்களும் பிரியவே மாட்டார்கள் என்றும் அந்த புருஷனானவன் வீட்டு வாசல்லையே காத்து கிடப்பான்னு வேலை வெட்டிக்கு போகாம வீட்டிலே கிடப்பான்னு அர்த்தப்படுத்தாம அவ்வளவு அன்பாக இருப்பார்கள்னு எடுத்துக்கிட்டு சும்மா பார்த்தாலே மயங்கி போவார்கள் என்றும் அழுத நிற்பான் சினுங்குவான் ஐயோன்னு கெஞ்சுவான்னோ கொஞ்சமா அழகா இருந்தா கூட அவங்களோட கண்ணுக்கு இந்த மையோட வசியத்தால ரதி மாதிரி கண்ணுக்கு தெரியும்னோ இந்த மையால மோகத்தோடவே இருப்பான் அதையும் நீங்க கண்கூட பார்த்துக்கலாம்னு புலிப்பாணியார் நெற்றியில இட்டு கொள்ளும் கருப்பு பொட்டை அதாவது வசியமான மை பொட்டாக வைத்து கொண்டால் எப்படி இணை பிரியாம சண்டை சச்சரவுகளே இல்லாம இருக்கலாம்னோ கோர்ட்டுக்கும் கேசுக்கும் பிரியறதுக்கும் சேர்றதுக்குமா அலையாம இந்த வசியமை அழகான அன்பான இல்லறத்தையும் குடும்பத்தையும் கொடுக்கும்னா இந்த வசியமை பக்குவம் புலிப்பாணியார்
நம் மக்களுக்கு சொல்லித் தர்றது, சொல்லி தந்தது நல்ல விஷயம் தானே.